இந்த நோன்பினுடைய தாத்பரியம் ஒழுக்கம் கடமை மனித வாழ்வின் முக்கியத்துவம் இவையெல்லாம் அவருடைய பேச்சின் சாரம்சமாக இருந்தது. ராமலிங்க அடிகளார் பேசுகிற போது சொல்வார், பசுக்களின் நிறம் வெவ்வேறாக இருந்தாலும் அது கொடுக்கிற பாலின் நிறம் ஒன்றுதான். அதே போல நதிகள் பல இருந்தாலும் அந்த நீர் போய் சேர்கிற இடம் ஒன்றுதான். அதே போல மதங்கள் பல எனினும் அது போதிப்பது ஒழுக்கத்தை, அது போதிப்பது கடமையை, அது போதிப்பது வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவுவதை, எல்லா மதங்களும் போதிப்பது ஒரு தர்மமான வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதைத்தான். இந்த 30 நாள் நோன்பு என்பது இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களை கடுமையாக வருத்தி கொண்டு எச்சு கூட முழுங்காமல் மிக கடினமான ஒரு நோன்பை இந்த தருணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்து மதத்திலும் நோன்புகள் உண்டு. ஏகாதசி, துவாதசி, கார்த்திகை விரதம், மார்கழி விரதம், ஐயப்பன் கோயில் போகிற 40 நாள் விரதம் என்றெல்லாம் இருந்தாலும் கூட 30 நாட்கள் தொடர்ந்து தன்னை வருத்தி இறைவனை வழிபடுகிற ஒரு நோன்பு என்பது இஸ்லாமிய சமுதாயத்தின் மிக பெருமைக்குரிய போற்றுதல்குரிய ஒரு வழக்கமாகும். எவன் ஒருவன் தன்னை வருத்தி கொள்கிறானோ அது எந்த மதமாக இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவன் அருள் புரிவான் என்பதுதான் மதங்கள் போதிக்கிற தத்துவம். 5 முறை தொழுகிற போது ஆண்டவன் உன்னை கண்காணிக்கிறான் என்று எனக்கு முன்னாலே பேசிய அந்த பெரியவர் சொன்னார். அதைத்தான் ஆண்டவன் கல்லிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று இந்து மதத்திலே போதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த சமூக பிரச்சனைகளில் ஒரு சமத்துவம் நிலவ வேண்டும். எல்லா மதங்களும் ஒன்றையே போதிக்கிற போது இதற்குள்ளே வேறுபாடுகள் பாதித்து, இதற்குள்ளே மனம் மாறுபட்டு, இதற்குள்ளே நீ வேறு நான் வேறு என்கிற வித்தியாசத்தை அமுல்படுத்தி அதன் மூலம் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை குலைக்கின்ற முயற்சிகள் பல நேரங்களிலே அரங்கேறுகிறது. அதை தடுத்துகிற ஒரு முயற்சியாய் அனைவரும் ஒரு மதமாய் ஒரே எண்ணத்தோடு ஒரே குணத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பினுடைய முக்கிய செய்தியாக நான் கருதுகிறேன். இன்றைக்கு நாட்டில் நடைபெறுகிற பல்வேறு நிகழ்ச்சிகளில் மிக தலையாய நிகழ்ச்சி மத ஒற்றுமை. அந்த மத ஒற்றுமையை பேணுவதற்கு நாம் அனைவரும் சூழ்நிலைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும், இஸ்லாமிய சகோதரர்களோடு மற்றவர்களும் கைகோர்த்து நடக்க வேண்டும் என்பதும் என்னுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய உணர்வு என்பதை நான் அதிகமாக உள்ளே போகாததற்கு காரணம், எனக்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்திய நண்பர் சொன்னார், இது அரசியல் சாராத ஊடகம் என்று சொன்னார். அரசியல் சாராத ஊடகம் என்பது தமிழகத்தில் இருப்பதற்காக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் பேசுவதில் அரசியல், நடப்பதில் அரசியல், ஊடகத்தின் அரசியல் என்கிற ஒரு நிலை வேறு எந்த மாநிலத்திலும் இருப்பதாக எனக்கு தெரிந்த வரையில் இல்லை. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் எல்லா வகையிலும் அரசியல் கலந்து அது வாழ்க்கையோடும் கலந்து போகிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அதிலே இருந்து நீங்கள் வேறுபட்டு அரசியல் கலப்பில்லாத ஒரு விழா ஒரு ஊடகத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பதற்காக வீரபாண்டி அவர்கள் இருந்தாலும் கூட இவர்களை வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் சுதந்திரத்தை நான் விதிவிலக்கு கொடுத்து வருகிறேன். ஷா நவாஸ் கான் அவர்கள் ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவர், நல்ல நண்பர், பல பேரோடு அவர் நட்புடன் இருக்கக்கூடியவர். அவருடைய ஊடகம் மிகச்சிறந்த முறையில் முன்னேற வேண்டும் என்று ஆண்டவனை நான் பிரார்த்தித்து
குறிப்பாக சென்னை நகரத்தில் அது தெரிய வேண்டும் என்கிற என்னுடைய பிரார்த்தனையை இங்கே பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி.